ஒரு கிராமத்தில் ரகு மற்றும் மோகன் என்ற இரண்டு பணக்கார பேராசைக்கார வேளாளர் இருந்தனர். அவர்களிடம் பல மாடுகளும் பெரிய புலங்களும் இருந்தன. ஆனாலும் பணத்திற்கான அவர்களின் பேராசைக்கு எல்லையே இருக்கவில்லை. அதே கிராமத்தில் சாமு என்ற ஒரு கௌரவமான ஏழை வேளாளர் வாழ்ந்தார். அவரிடம் வெறும் ஒரு மாடு மட்டுமே இருந்தது. ஆனால் அந்த மாடை சாமு மிகவும் நேசித்து அதை ஒரு மிருகமாக அல்லாமல் தனது உற்ற தோழியாக மதித்தார். ரகு மற்றும் மோகன் சாமுவின் மாட்டுடன் உள்ள பாசத்தை கண்டே பொறாமையடைந்தனர். அந்த மாட்டை விற்க அவனை வற்புறுத்தி வாங்கிவிடலாம் என்று முடிவு செய்தனர். ஒரு நாள் அவர்கள் சாமுவிடம் சென்று, "சாமு, உன் மாட்டை எங்களுக்கு விற்றுவிடு. நாங்கள் உனக்கு நல்ல தொகை கொடுக்கிறோம்" என்றனர். சாமு தலையசைத்து, "இல்லை, நான் விற்க முடியாது. அந்த மாடு என்னுடைய குடும்பம் போன்றது" என்றார். இது கேட்டு இருவரும் வெகுண்டு விட்டனர். சாமுவிடம் புலிகள் இல்லாமல் போனால் அவன் மாட்டை விற்க தவறாது என்று ஒரு தீய திட்டம் தீட்டினர். அந்த இரவே சாமுவின் புலங்களை தீ வைத்தனர். அடுத்த நாள் காலை சாமு தனது புலங்களை அறுவடைக்கு வந்தார். ஆனால் எரிந்த சாம்பலாகி போன நிலத்தை பார்த்து சோகமடைந்தார். அவரது உலகமே தகர்ந்து போனது போலவே உணர்ந்தார். என்ன செய்வது என்ற துயரத்தில் இருந்த சாமு, "மாட்டுக்கு உணவு கொடுக்க முடியாமல் இருக்கிறேன். அதை விற்றே ஆக வேண்டும்" என்று முடிவு செய்தார். சந்தைக்கு செல்லும் முன் தனது கடைசி வெள்ளிக்காசை ஒரு சிறு பையில் போட்டு மாட்டின் கழுத்தில் கட்டினார். அவசரமாக நீண்ட பயணத்தில் அது இழக்காமல் பாதுகாக்க நினைத்தார். நகரத்திற்கு செல்லும் வழியில் சாமு ஒரு கிராமவாசியின் விடுதியில் இரவு பொழிய ருகை அடைந்தார். அந்த இரவில் மாடு அங்கேயே தங்கியிருந்தது. அப்போது மாட்டின் கழுத்திலிருந்த பை தொலைந்து விழுந்தது. அதில் இருந்த வெள்ளிக்காசு அந்த வீட்டின் உரிமையாளரின் கண்களில் பட்டது. "இது மாயமாடு. இது வெள்ளிக்காசுகளை உற்பத்தி செய்கிறது" என்று உரிமையாளர் நினைத்தார். அடுத்த நாள் காலை சாமு எழுந்து செல்ல தயாராக இருந்தபோது அந்த வீட்டின் உரிமையாளர் அவரை அழைத்தார். "வேளாளா, உன் மாட்டை எனக்கு விற்பதற்கு தயார். நான் அதை வாங்க ஒரு வெள்ளி நாணய பைகள் கொடுக்கிறேன்" என்றார். சாமு அதிர்ச்சியடைந்தார். "அது ஒரு சாதாரண மாடுதான். ஏன் உங்களுக்கு அதில் இவ்வளவு ஆர்வம்?" என்று கேட்டார். ஆனால் உரிமையாளர் மாட்டை வாங்க மீண்டும் மீண்டும் கேட்டார். சாமுவுக்கு இது ஒரு அதிசயமாக தோன்றியது. ஒரு மாடுக்காக முழு வெள்ளி நாணய பை என்று சிந்தித்த சாமு அந்த பணத்தை பயன்படுத்தி தனது வாழ்க்கையை சீரமைக்க முடிவு செய்தார். அவர் மாட்டை விற்று தன் கிராமத்திற்கு திரும்பினார். வீட்டிற்கு வந்ததும் ரகு மற்றும் மோகன் சாமுவின் நிலைக்கு வந்து அவரின் துயரத்தை காண விரும்பினர். ஆனால் அதற்கு பதிலாக சாமு சந்தோஷமாக இருப்பதையும் ஒரு வெள்ளி நாணய பையை பயன்படுத்தி புதிய வாழ்க்கையை ஆரம்பித்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். "இது எப்படி சாத்தியமாகிறது?" என்று ரகு சாமுவிடம் கேட்டார். சாமு ஒரு முந்தானை சிரிப்புடன், "என் மாடை நான் விற்றேன். அதனால் நல்ல உள்ளங்கள் எனக்கு அதிர்ஷ்டம் கொண்டு வந்தன" என்றார். இதை கேட்ட ரகு மற்றும் மோகன் தங்களின் திட்டம் தோல்வியடைந்ததை உணர்ந்தனர். கற்றல் பேராசை மனிதனை அழிக்கிறது, ஆனால் நேர்மை மற்றும் கருணை வாழ்க்கைக்கு அர்த்தம் தருகிறது.